வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று என்ற நாளை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்டி பர்பஸ் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதாவது நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்துக்கும் கலந்து சாப்பிட்லாம். வெறும் ஒயிட் ரைஸ் இல்லை ஜீரா ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஆப்பம், இடியாப்பம், தோசை, சப்பாத்தி கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருக்கிற குருமா பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. நம்ம நிறைய காலிஃப்ளவர், டபுள் பீன்ஸ் போட்டு தான் பண்ண போகிறோம். கூடவே கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் டபுள் பீன்ஸ் குருமாவுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை நான் குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணி வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் ஊற வச்சுருக்கேன். கூடவே ஒரு அரை கப் டபுள் பீன்ஸை நைட்டே நான் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்ச டபுள் பீன்ஸை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டையை குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறமா ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கட்டும். இந்த குருமா பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது தாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த ஐட்டமும் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸை சேர்த்து தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் முழு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் கருகிடும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம். ஒரு 3 காஞ்ச மிளகாவும் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். குருமாக்கு மெயின் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். ஆனால் தாராளமாக ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவை எண்ணெயில் அப்படியே கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் குக் ஆகட்டும். வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பண்ணுற இந்த குருமா அளவு பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு 6 பேர் சாப்பிடலாம். குருமா பொறுத்த வரைக்கும் அதோடய குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா நீங்கள் அரைப்பை வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிக்கணும். வெங்காயம் அப்படியே வதங்கி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு விழுத தட்டிட்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் தக்காளி அப்படியே சாப் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தக்காளி இருக்கும். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி குழஞ்சி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இது எண்ணெயிலேயே அப்படியே வதக்கிக்கலாம். நீங்கள் கை விடாமல் சாட்டை பண்ணிகிட்டே இருந்தாலே தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சிவப்பு மிளகாப்பொடி, 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் நல்லா காரமாக இருக்கிற மிளகாப்பொடி சேர்த்துட்டு இந்த பொடிகள்லாம் இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். பொடிகள் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமே அடிப்பிடிச்சிடும். அதனால் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நீங்கள் கரண்டி போட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 செகண்டில் இந்த பொடிகளோட பச்சை வாசனை போயிடும். பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் புழு இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுடுங்க. புழு பூச்சி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு மிதந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிட்டு பூவை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொரு தடவை பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாமே காலிஃப்ளவரில் கோட் ஆகட்டும். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த டபுள் பீன்ஸை நம்ம தண்ணியோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குருமாவை காலிஃப்ளவர் இல்லாமல் வெறும் டபுள் பீன்ஸில் கூட பண்ணலாம். இப்போ இந்த குருமா பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சம் மீல் ஆகிடுங்க. உங்களுக்கு ப்ரோட்டீனுக்கு டபுள் பீன்ஸ் இருக்குது, காய் சத்துக்கு காலிஃப்ளவர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஃபன் இல்லைன்னா சாதத்து கூட சாப்பிடும்போது அந்த காப்ஸோட அளவு கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் குருமா நிறைய சாப்பிட்லாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைப்பை ரெடி பண்ணிடலாம். அரைப்புக்கு ஒரு பிளெண்டர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. குருமானாலே உங்களுக்கு கருவேப்பிலைக்கு அப்புறமா சோம்பு வாசனை தான் தூக்கலாக இருக்கணும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நேச்சுரல் திக்னஸ் அண்ட் க்ரீமினஸ்க்கு 1 டீஸ்பூன் கசகசா, அதாவது பாப்பி சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. குருமாவை இன்னும் நியூட்ரிஷியஸாகவும் ரிச் அண்ட் திக்காகவும் ஆக்கிறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்சட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளரி விதை, பூஷணி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸை மிக்ஸ் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த விழுதை நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இது சேர்த்து கொதிக்க விடும் போதே நம்ம குருமா திக்காயிடும். ஏன்னா இதில் நிறைய திக்கனிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து குருமா ரெடியாக இருக்கும். இப்போ இந்த கொதிக்கிற குருமாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். எல்லா தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டு மறக்காமல் மிக்சி ஜாரையுமே அலம்பி சேர்த்துக்கோங்க.
கசகசா பார்த்தீங்கன்னா அரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் பொறுமையாக நீங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா கசகசா உங்களுக்கு வாயில் திப்பி திப்பியாக மாட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேங்க, அதையுமே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்க்குறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக தான். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மஸ்ட்டு சேர்க்கும் போது குருமாக்குமே ஒரு நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கடைசி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா சக்கரை சேர்த்துக்கோங்க. இது நம்ம குருமாக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஃபைனலாக அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம கரம் மசாலா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும், குருமாங்கிறதுக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக பொடிப்பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக புதினா கொத்தமல்லி சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கடைசி அணைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு அரை கப் பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க, பால் திரிஞ்சு போயிடும். நீங்கள் அப்போவே உடனே கன்சியூம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா பால் சேர்க்காதீங்க, அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அவ்வளோதாங்க நம்மளோட குருமா ரெடி. உங்களுக்கு எந்த டிஃபன் இருக்கோ அந்த டிஃபன் கூட தொட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.